பிகாஸ் ஐபோன் வந்து அன்மியூட் பண்ணலாம். பேசுங்க நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். மன்னிக்கணும், இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அன்மியூட் பண்ண வரல, ட்ரை பண்ண எனக்கு வரல, அதனாலதான் பேச முடியும். மன்னிக்க. என்னோட கேள்வி ஐயா, இப்போ நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளானே இல்லாம ஒரு ஒரு பெரிய குறிக்கோள் அப்படிலாம் எதுவுமே இல்லாம என்னோட வாழ்க்கை அப்படியே அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னோட கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்பவுமே ஒரு குறிக்கோளோட இருக்கணும், இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. பட் எனக்கு அது எதுவுமே எனக்கு வரமாட்டேங்குது அந்த மாதிரி. ஸோ இது எப்படி எனக்கு அது கேள்வியா கேக்குறதுன்னு தெரியல. இப்போ நான் பண்றது வந்து சரியா தவறா, நான் என்னோட இதுல தெளிவா தான் இருக்கேன், யாரோடையும் கம்பேர் எல்லாம் பண்ணிக்கல. அந்தந்த நாள் எவ்வளவு அது எது வருதோ எதிர்நோக்கி வருதோ அது நோக்கி அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு. ஸோ இதுல எது கரெக்ட் எது தப்பு அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுங்களா? இப்ப நான் பண்றது தப்பா கரெக்டா? நம்ம இதுலயும் வந்து சைக்கலாஜிக்கலா இப்ப இதப்படி மனோ இயக்கங்கள் இருக்கு. மனசுல மகிழ்ச்சி, வருத்தம், ஏதாவது ஒரு அனுபவங்கள், மனோ ரீதியான சில அனுபவங்கள் இருக்கு. அதுல நமக்கு வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி லட்சியமே எதுவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் இருந்துக்கலாம். ஆனால் சைக்கிள்ங்கிற பொறுத்தவரை ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேணும். நல்லதா வச்சுக்கிடணும், மோசமானதை அப்புறப்படுத்தணுங்கிற மாதிரி உங்களுடைய செயல்களை பொறுத்த அளவுல நீங்க ஒரு இப்ப நீங்க நல்லா படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நல்லதா படிக்கணுங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நல்ல வேலையை பார்க்கணுங்கிற மாதிரி போகணும். அதே மாதிரி நம்ம குடும்பம் நீட்டு சொல்லி வரும்பொழுது குடும்பத்துல நல்ல விதமான குடும்பமா இருக்கணுங்கிறது, குழந்தைகளை உருவாக்குற அந்த குடும்ப இதுகள் எல்லாம் நல்ல முறையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், நல்ல முறையில வைக்கணும் மாதிரி அது வந்து ஒரு முறைமைப்படுத்தணும். அப்ப வந்து எப்படி இருந்தாலும் நேச்சுரல் நீட்டு எடுக்க முடியாது. மனசை பொறுத்த அளவுல நேச்சுரல், மன அனுபவங்களை பொறுத்த அளவுல இயற்கையா இருக்கிறதுதான் கரெக்டானது. அங்க செயற்கைங்கிறது இருக்கக்கூடாது. குழந்தை அதை நம்ம ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்டுன்னு சொல்றோம், குழந்தை தன்மைன்னு சொல்றோம். இப்ப மனசை பொறுத்த அளவுல அது குழந்தையா தான் செயல்படணும். அது நம்ம எதையுமே உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டது நின்று சொல்லலாம், அங்க அந்த பாகுபாடே இருக்கக்கூடாது. அறிவு அங்க வேலையே இல்லாம போயிடணும். ஆனா அதே நேரத்துல புறச்செயல்களை பொறுத்த அளவுல அறிவுக்கு வேலை கொடுத்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வேலை கொடுக்கணும். அப்போ அந்த அங்க வரும்போது லட்சியனிட்டு வச்சுக்கலாம். நீங்க புறத்தை பொறுத்தல ஒரு இலக்கு வச்சுக்கலாம், அகத்துலதான் இலக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நன்றி ஐயா. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. செந்தில்குமார் திருப்பி வந்திருக்காங்க. அன்மியூட் பண்ற செந்தில்குமார் நீங்க பேசுங்க. ஐயா ஐயா மன்னிக்கணுங்க, நான் ஒரு ஒரு கேள்வி. அதாவது நீங்க ஒரு செயலை எப்படி திட்டமிடுவீங்க, செயல்படுத்துவீங்க, அப்புறம் அந்த அந்த செயலுக்கான இதெல்லாம் என்ன மாதிரி செய்வீங்க, அப்புறம் அதுல இருந்து எப்ப நீங்க விடுபட்டு நிற்பீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும். இல்ல இப்ப நம்ம வந்து எல்லா செயல்களையுமே இப்ப நம்ம போக்குலயே அந்த செயல்களை கொஞ்சம் மாத்தி கட்டி அப்படி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போயிருவோம். புதுசா ஏதாவது ஒரு செயல ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம அதை பத்தி பண்ணி இப்படி அத செயலுக்கு மண்டமண்ட கொண்டு வர்றது பார்ப்போம். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஒரு செயல்ல இருப்போம்னு சொன்னா அந்த செயல்லையும் பல டைரக்ஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி டைரக்ட் பண்ணி கொண்டு போறதுன்னு சொல்லி அது போக்குல நம்ம போய் நம்முடைய எப்படினாலுமே செயலும் நம்மளை கூட்டிட்டு போகும், நாமளும் செயலை கூட்டிட்டு போகலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம 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 கவனத்தை ஒரு சராசரி மனிதனுடைய லெவல்ல இருந்தா நம்ம செய்ய போறோம். சராசரி மனிதன் இருந்து எப்படி செயல்படுறோம் அதே மாதிரிதான் செயல்படுறோம். செயல் வாய்ப்பு கொடுக்கத்தான் செய்யணும். எந்த செயலுமே நம்ம நமக்கு பண்ண கூட எந்த செயலுமே இல்லாம சும்மா இருக்கணும்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை. செயலை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் செய்யணும். அதுல ஒரு நேர், அதாவது அந்த செயல், அந்த செயலுக்கு நம்ம செய்யறதுக்கான சாத்தியக்கூறு நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்கு, அத நம்ம எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கறத தீர்மானிச்சுட்டு அப்புறம் முடிவு எடுத்துட்டு அதுல பயணம் பண்றது, அவ்வளவுதானே? சரிங்க சார், நன்றிங்க. நம்ம நிறைவு பண்ணிடலாமா? நிறைவு பண்ணி அனைவருக்கும் நன்றி. அனைவருடைய சார்பின் பிரகாரம் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.